இந்த கும்பாபிஷேக நன்னாளில் முதலாம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு சாதனையில் இப்போது நேற்றைய நாள் நாம் மீண்டும் இந்த பட்டின பிரவேச விழாவை நடத்தலாம் என்று தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது நல்லாசிகள். அவர்களுக்கு இந்த விழாவை எப்படியும் தொடர்ந்து நடத்தப்பெற வேண்டும் என்ற நிலையிலே அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மிக முயன்றிருந்தார்கள். அவர்களுக்கும் அறநிலையத்துறை ஆணையர் செயலர் அனைவருக்கும் எல்லா நலன்களும் வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். மரபு வழிப்பட்ட இந்த இது போன்ற சம்பிரதாயங்களில் அரசு தன்னுடைய நிலைப்பாட்டிலே அவர்கள் என்றைக்குமே மாறுபாடு இல்லாதவர்கள் என்பதை இதன் மூலமாக அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். தமிழ் வழியிலே இருந்து அவர்களுடைய முன்னோர்கள் எந்த அளவிற்கு இந்த ஆட்சி பீடத்தை நடத்தி கொண்டிருந்தார்களோ அதே வகையில் இப்போது ஸ்டாலின் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய நாள் இரவு பட்டின பிரவேசம் அவர்களுடைய சம்பிரதாயப்படி நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நல்லாசிகள். ராத்திரியை சொல்லிட்டேன், அறிவிச்சுட்டேன், அதுக்காக தான் அவருக்கு ஆசீர்வாதம் சொல்கிறேன். இல்லைம்மா, வாய்மொழியாக சொல்லிட்டாங்க. அதான் எதுங்கிட்டாலும் முதலமைச்சர் அவங்க திரும்ப ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம்.